மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். டைரக்டர் வந்து சொல்லிட்டார் இல்லையா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு. நாங்கள் அப்படி தான் ஒரு ஷிப்புக்கு போகும்போது உண்மையான கேப்டன் ஆஃப் த ஷிப் இருந்தார். நாங்கள் எங்கள் டைரக்டர் பார்த்து சார் ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் அவர் ஷிப்னா அப்போ நான் யார் இவர்கிட்ட அந்த இதை கொடுத்தா இவர் தூக்கி ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டாரு. நிறைய ஒர்க்லோட் அவருக்கு கொடுத்துருந்தோம், அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் வந்து எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி கண்டிப்பாக இந்த படம் எந்த ட்ரபுளும் இல்லாமல் நடக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணார். எந்த அளவுக்கு லோடுனா கண்டெய்னர் கண்டெய்னராக லோடு கொடுத்தோம் அவருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டெய்னர் கண்டெய்னராக உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். திருப்பி கவலையப்படாது. கல்யாண் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி பூலோகத்திலேருந்து நானும் அவரும் ஒரு ரிலேஷன்ஷிப், அது எப்படி ஃபார்ம் ஆச்சு என்னன்னே தெரியல, ஒரு வைபு தான் அது. அவர் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு எங்களுக்கு. ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் வந்து பூலோகம் ஸ்கிரிப்டில் வந்து ஜனாசாரே வந்து யோசிக்கிற ஒரு ஒரு தருணத்தில் வந்து அழகாக அவன் சொல்லி விடுவார் இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு. அதை வெளியே கூட சொல்ல எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு திறமைசாலி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த திறமைகள்லாம் இன்றைக்கி அகிலன்லேயும் சரி பூலோகத்துலேயும் அந்த திறமைகள்லாம் இன்றைக்கி தீனி போட்டிருக்காரு அவர். ரொம்ப ஒரு கடின உழைப்பாளி, நல்ல சிந்தனையாளர், அண்ட் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு உண்மையாகவே மனசில் நினச்சிட்ருக்கிற ஒருத்தர் அவர். ஜனாசாருக்கு அப்புறம் நான் பார்க்குறது வந்து அந்த மாதிரி ஒருத்தர். அதையே வந்து ஜனாசார் அப்படியே ஹிட்டிங்காக சொல்லுவார். இவர் வந்து கொஞ்சம் அது கோட்டிங்லாம் கொடுத்து மசாலா பண்ணி மாஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவார். அவருக்கும் அவர் டீமுக்கும் வந்து நம்ம தமிழ் எல்லாருக்கும் ராஜேஷ்க்கு எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு தோஸ்து வச்சுருக்காங்க ஒரு சர்க்கிள் அவர் ஆலயமணி சார் எல்லாம். ஸோ அந்த சர்க்கிளுக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா ஐ மீன் நாங்கள் பார்த்துட்டோம் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் சொல்கிறேன். அந்த டீமுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்குது அதில். ஸோ கல்யாண் சார் அடுத்தடுத்து கலக்குங்க சார், வெயிட்டிங். உங்களுடைய சக்ஸஸை பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாரோ ஹீரோ வச்சு பண்ணால் கூட என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்காக. ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ சாம். என்னுடைய எங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரெண்டாவது படம் இது அடங்கமரு. அது டைரக்டர் சொன்ன மாதிரி தெரியாத ஹீரோவெல்லாம் இல்லை, ஹீரோக்கும் மேலே அவர். அடங்கமருல ஹீரோக்கும் மேலே வந்து வாசிச்சு கலக்கிட்டார் அடங்கமருவை. அதே மாதிரி தான் அகிலனும் பிச்சு பெடல் எடுத்துருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் எப்படின்னா அவரே கொஞ்சம் இறக்கிப்பார் படத்துக்காக. சாங்கெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல, படம் ஆர்ஆர் அதான் முக்கியம். ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து அப்படி அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய நல்ல எவ்ரி வீக் போகிறாரான ப்ரெஸ் மீட்டு என்னங்க பண்ணுறீங்க அப்படி, எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் வரோம். நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் வரேங்க. அப்பப்போ கூப்பிட்டீங்கன்னா பேனர் மட்டும்தான் மாறி இருக்குன்றாங்க, மியூசிக்கும் மாறி இருக்கு. ஸோ அந்த அவர் அட்லீஸ்ட்டு நீங்கள் எப்படி இப்படி இப்படி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறதுனா சொல்லிக் கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்கண்ணே. இந்த வாட்ச் தான் பயங்கரமாக இருக்குது ரெட் கலரில். ஸோ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள், என்ன மாதிரி படத்துக்கு வேணால் எப்படி வேணால் மியூசிக் போடக்கூடியவர். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மைக்கேல் மாஸ்டர் வந்து அவர் வந்து எனக்கு டூப் போட்டவர் ஜெயமில், அவ்வளோ பழைய ஆள் அவர். சூப்பர் மாஸ்டர்கிட்ட இருந்து அப்படியே. ஸோ எனக்கு அந்த செவத்து மேலே சைக்கிள் ஓட்டுறதுலாம் பரவாயில்ல, பல வருஷம் ஆயிடுச்சு உண்மையை சொல்லிடலாம். பாதி அவர் தான் பண்ணார், மீதி தான் நான் பண்ணேன். ஸோ அந்த பயங்கரம் டெரர் மாஸ்டர் அவர் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பண்ணிவிடுவார், என்ன ரிஸ்கி ஷாட்டாக இருந்தாலும் பண்ணிவிடுவார். அதே மாதிரி ஹீரோக்கு அப்படிலாம் விட மாட்டார், சேஃப்டியாக இருந்தால் தான் பண்ண வைப்பார். அதே நேரத்தில் அவர் முதல்ல பண்ணி பார்த்து அதில் என்னென்ன நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வைப்பார். எனக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி அவர் வந்து எனக்கு அடிபடாமல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவசம் மாதிரி அவர் பேராண்மையிலேருந்து இப்போ வரைக்கும். அது பெரிய உண்மையாக பெரிய வார்த்தை அது, நான் வந்து நம்ம மனசார சொல்கிறேன்.
அண்டு இது ஒரு ஒரு நடுக்கடலில் வந்து ஃப்ளோட்டிங் ஜெட்னு ஒன்று இருக்குது, அது மேலே நின்று சண்டை போடணும். அங்கே வந்து இறங்கி நின்று மூணு நாள் அவர் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தீங்க மாஸ்டர், பட் அது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்விம்மிங் ட்ரங்க்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த உப்பு தண்ணியிலேருந்து தோலெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு அவருக்கு. அது நான் அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக அது நமக்கு தெரியாது, அதுதான் உப்பு தண்ணி அது மட்டும் ஷுவர். அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் நினச்சிருந்தால் அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம், அசிஸ்டன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்கள மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம், ஆனால் அவரே இறங்கி நின்று எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மனசு வந்து யாருக்கும் வராது.